பொன்னியின் செல்வன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் செப்டம்பர் 6 வெளியாகிறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒரு பான் இந்தியா மூவி அப்படிங்கறதுனாலயே பல பேரோட கனவு ப்ராஜெக்டா இருக்கு. இந்த படத்துக்கான ப்ரமோஷனை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் போய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். ஹைதராபாத், கேரளா, துபாய், ஆந்திரா, சிங்கப்பூர் இன்னும் நிறைய இடங்களை சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே பீரியாடிக் மூவி அப்படின்னாலே காஸ்டியூம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இந்த படமே ஒரு ப்ரீஷியஸ் மூவி. அதுவும் நம்ம டைரக்டர் மணிரத்னம் ஒரு பெரிய முயற்சியையே எடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஜெயம் ரவி, கார்த்திக், விக்ரம் இவங்க யூஸ் பண்ண எல்லா ஜுவல்லரியுமே ஒரிஜினலாம். கோல்டு, டைமண்ட், எம்ரால்ட், ரூபி, பியர்ல் அப்படின்னு எல்லா நகைகளையும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஹைதராபாத்தை சேர்ந்த கிஷன் தாஸ் அண்ட் கோ அவங்க தான் கஸ்டமைஸே பண்ணிருக்காங்களாம். இந்த ஒரிஜினலான நகையை தான் ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, கார்த்திக், விக்ரம், ஜெயம் ரவி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்களாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஏஆர் ரகுமானோ இந்த படத்துல 10th செஞ்சுரியில யூஸ் பண்ண ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காராம். இது ஒரு பீரியாடிக் மூவி அப்படிங்கறதுனாலயே வேர்ல்டு வைட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.